நாங்கள் பல்லாவரத்துலேருந்து வரோம். இல்லை இதான் ஃபஸ்ட் டைம் வரும். சாப்பாடுலாம் நல்லா இருக்கு, வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்கு, டேஸ்ட்லாம் நல்லா இருக்கு. ஆ, கிராம ஸ்டைல் மாதிரி தான் இருக்கு. ரேட்டுலாம் கட்டுப்படி ஆகும். நல்லா தான் இருக்கு சார். இப்போ நாங்களும் ஃபர்ஸ்ட் டைம் தான் வரோம். ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் சாப்பிட்டு போகலான்னு வரோம். நல்லா இருக்கு சார் டேஸ்ட்டு. நல்லா இருக்கு சாப்பாடு, நல்லா இருக்கு, மீன் குழம்பு இது நல்லா இருக்கு, டேஸ்ட்டு ரேட்லாம் கட்டுப்படி ஆகுது. இது பார்த்தீங்கன்னா சிஸ்ட் பையனே நம்மள்ட்ட ஃபுல்லாகவே, நம்மள்ட்ட ஃபுல்லாக சிஸ்ட் பை எப்படி பார்த்தீங்கன்னாவே ஃபுல்லாக செட்டிநாடு மசாலா தான் நம்மள்ட்ட எப்போதுமே. இது வந்து எப்படி இல்லை, ரேட் வந்து உங்களுக்கு கட்டுப்படியான இதில் தான் இருக்கும், ரொம்பலாம் அதிகமானலாம் இல்லை, ஆனால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்ணே. ஆமாம், மக்கள் வந்து விரும்பியாங்கன்னா ஹோம்லி புட்டு மாதிரி இருக்கும். நம்மள்ட்ட ஃபுல்லாகவே சமைக்கிற ஃபுல்லாகவே லேடிஸ் தான் குக் பண்ணுறது எல்லாமே. நம்மள்ட்ட வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுபடி வந்து நான்வெஜ்ஜில் வந்து நண்டு இருக்குது, எறா இருக்குது, மீன் இருக்குது, பெப்பர் சிக்கன் இருக்குது, சில்லி சிக்கன் இருக்குது, சிக்கனில் வந்து 10 வகை இருக்குண்ணே, மட்டனில் 10 வகை இருக்குது, மீன் ஐட்டம் வந்து 7-8 வகை வச்சுருக்கோண்ணே. அப்புறம் மீனில் பார்த்தீங்கன்னா கட்லா இருக்குது, பிரா இருக்குது, வஞ்சிரம் இருக்குது, நெத்திலி இருக்குது, கடம்பா இருக்குது, எறா இருக்குது. சிஸ்ட் பேயா பார்த்தீங்கன்னா குழம்பு ஐட்டத்தில் எறா, நண்டு, கடம்பா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சுறா புட்டு இருக்குது, வெறும் சிக்கன் செட்டிநாடு சிக்கன் இருக்குது, சில்லி சிக்கன் இருக்குது, பெப்பர் சிக்கன் இருக்குது, சிக்கன் சுக்கா, உப்பு கறி இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செட்டிநாடு சிக்கன் அதிகமாக போகணுண்ணே, செட்டிநாடு சிக்கன், சிஸ்ட் பை போவோம், சில்லி சிக்கன் அதிகமாக போவோம், பெப்பர் சிக்கன் இதெல்லாம் நார்மலாக போவோம். மற்றபடி எல்லா ஐட்டமும் கூட நல்லா தானே போய்க்கிருக்கு. நான்வெஜ்ஜில் எல்லாம் ஏன்னா விலை எல்லாருக்குமே கம்மி ரேட்டில் இருக்குண்ணா. ப்ரைஸ் வந்து நீங்கள் ஒரு பிளேட் கேட்பாங்க, அது இல்லை ஹாஃப் பிளேட் கூட தர்றோம், எல்லாமே இருக்குண்ணா. பாதி வாங்குகிறோம் வாங்குவாங்க, ஃபுல்லாக வாங்கிட்டு போவோம் வாங்குவாங்க, அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு எப்படி ஏற்றுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுப்போம் நாங்கள். 50-லேருந்து இருக்குண்ணா, 50-லேருந்து 100 வரைக்கும் இருக்குண்ணா. எவ்வளோ பண்ணுறோண்ணா, அதெல்லாம் பண்ணிகிட்டு தான் இருக்கோம். மாதத்தில் 1-4 ஆர்டர் பண்ணுவோம், கேட்குறவங்களும் பண்ணி கொடுப்பா சார் இந்த முறையில். ஆமாண்ணா, தாம்பரத்துலேருந்துலாம் வராங்க, அதெலாம் ரொம்ப பேர் கஸ்டமருக்குலாம் பிடிக்கும்ண்ணா. இங்கே சர்வீஸ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே நல்லா பேசி கஸ்டமரை வந்து இது பண்ணுவாங்க, எல்லாமே வருவாங்கண்ணா. இங்கே எல்லாமே நல்லா இருக்கும். நான் இந்த கடைக்கு ரொம்ப நாளாக வருவேன், ரெகுலராக அந்த ப்ராடக்ட்லாம் நல்லாயிருக்கும், நல்லா சுவையாக இருக்கும், பிரியாணி நல்லாயிருக்கும், ஃப்ரைட் ரைஸ், எக் ரைஸ் எல்லாமே நல்லாயிருக்கும், எல்லாம் சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். நான் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து வரேன். நான் இங்கே வந்து நான்வெஜ் மதர் வந்து அட்மிட் பண்ணியிருக்கேன், இங்கே காலுக்கு மட்டும் அந்த சர்ஜரி பண்ணி 1 இயர் ஆகிடுச்சு, பட் பிளாஸ்டிக் காலில் வந்து மாட்டி ஆயிடுச்சு. இப்போ ட்ரைனிங்கில் இருக்கோம், ஃபைனலில் இங்கே வந்து மதருக்கு ஃபுட்டு வந்து காலையில் நைட்டு மத்தியம் எல்லாம் வந்து இங்கே தான் வந்து வாங்கிக்குவோம். காலையில் இட்லி கொஞ்சம் சுகர் பேஷண்ட் நல்லா தான் இருக்குது. சப்போஸு நான்வெஜ் எதாவது கேட்டாங்கன்னா இங்கே வந்து அவங்களுக்கு என்ன சாட்டிஸ்ஃபை, இங்கே வந்து எல்லா நான்வெஜ்ஜுமே இருக்குது, மட்டன், சிக்கன், ஈரல், பட் ஃபிஷ் இருக்குது, சிக்கன் ரைஸு எல்லாமே இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது, டேஸ்ட் எல்லாமே வீட்டில் செய்கிற மாதிரி இருக்குது. நாட்டுக்கோழி வீட்டில் செட்டிநாடுன்ட்டு இருக்குது, அதுவும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குது. மற்றபடி எந்த ஒரு குறை சொல்கிற மாதிரி இருக்குது, ஏதாவது சொன்னால் கூட அது கரெக்ட் பண்ணி தராரு, பட் ஏதாவது எக்ஸ்ட்ரா கேட்டாலும் சார் சார் கொஞ்சம் குழம்பு நல்லா இருக்கு கொடுங்க, இன்னும் கொடுக்குறாரு. மற்றபடி அது இல்லை, நல்லா இருக்குது, பெஸ்ட்டாக இருக்குது, ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றோம், பெஸ்ட்டாக தான் இருக்குது, ருசியாக தான் இருக்குது, குவாலிட்டி ஒரு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது.
2001 இந்த பிஸ்னஸ் ஹோட்டலாகவும் பேக்கரியாகவும் டீ கடை ஜூஸ் கடை அது மாதிரி பண்ணிட்டு வரோம். 2001 பண்ணிட்டு வரோம். நம்ம வந்து மெயின் குறிக்கோள் என்னன்னா இங்கே பக்கத்தில் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலு, ஜிஹெச் ஹாஸ்பிட்டலு, அதனால இந்த உணவுட்டு ஹாஸ்பிட்டலு இதை நம்பி தான் நம்ம வந்து பண்ணி இந்த மக்கள் தாண்டி. இப்போ ஒரு பேஷண்ட்டு வருதுன்னா ஊனமுட்டு ஹாஸ்பிட்டல் வருதுன்னா ஒரு 8 மாதம் குறைஞ்சது எங்களுக்கு கஸ்டமரு. அப்போ அவங்களுக்கு நம்ம வந்து தாய் வீடாகவும் நாம் எல்லாம் அவங்களுக்கு தேவையான இதை அவங்களுக்கு தகுந்த மாதிரி விலையில் நம்ம கொடுத்து நம்ம அன்னைக்கு வந்து 7 இட்லி 10 ரூபாங்கிற விலையிலேருந்து இன்றைக்கும் அதுக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டலுக்குன்னு ஒரு கடையை ஒதுக்கி அவங்களுக்குன்னு அவங்களுடைய ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நல்ல சுகாதாரமும் சுத்தமாகவும் பண்ணி ஒரு கஸ்டமரை வர நம்ம பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி ஒருத்தருக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த சென்னை வந்தாங்கன்னா நம்ம கடையை தேடி தான் வருவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியாக இப்போ வந்து ஹாஸ்டலு எல்லாம் ஆரம்பிச்சுருக்காங்க, மெடிக்கல் ஹாஸ்டல் எல்லாம், அதனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக பண்ணணும்னு ஆசைப்பட்டு இதே லைனில் எடுத்து ஒரு 5-6 கடையை இது பண்ணி நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் ஷைட்டில் ரொம்ப விலை மலிவாகவும் மட்டன் சிக்கனு இறாலு மீன் நண்டு காடை முயல்கறி நாட்டுக்கோழி அதனால் எல்லா விதமான இதுவும் இந்த இடத்துல பீஸு எல்லாம் நேரடி பர்ச்சேஸ் பண்ணி எல்லாம் விலை ரொம்ப மலிவாக இருக்கிறோம். அது மாதிரி இப்போ குழம்பு கடை வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை, குழம்பு கடை வச்சு எல்லா விதமான குழம்பும் ரெடிமேடாக வீட்டில் சமையல் பண்ணி ரெடிமேடாக குழம்பு மட்டும் வாங்கிட்டு போய் வீட்டில் சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. இப்போ வீட்டில் யாரும் குழம்பு வைக்கல, எல்லாமே ரெடிமேடாக பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு ஆரம்பித்தா 1.5 மணி வரையும் நம்மளால் கொடுக்க தான் முடியலை. அதனால் நம்ம எல்லா விதமும் நம்ம விலை மலிவாக நம்ம பண்ணி இருக்கிறோம். நல்ல வரவேற்பு இருக்குது, அதனால் நம்ம அந்த வரவேற்பு கஸ்டமரை வாழ்க்கை கஸ்டமருக்கு அவங்களுக்கு என்ன போல் நம்ம கொடுக்கணும்னு இன்னொருலேயும் ஆசை. எத்தனையோ எதிர்ப்பு கார்பரேஷன் பிரச்சனையாக போக்குறது எதிர்ப்பு எதிர்ப்பு இருந்தாலும் அதையும் சமாளித்து நம்ம பண்ணி கொடுக்கணுங்கிற ஒரு இலக்கியத்தில் சம்பாத்திய நோக்கத்தில் இல்லாமல் சேவை செய்கிற நோக்கத்தில் எல்லாம் பண்ணி நல்லபடியாக பண்ணிட்டு தான் வர்றோம். அதனுடைய கஷ்டங்களுடைய ஒத்துழைப்புக்கு நம்மளுக்கு மிகவும் நம்ம மனசு தகுந்த மாதிரி இருக்குது. நம்ம கடையில் என்ன ஸ்பெஷல், நம்ம கடையிலங்கிறது வந்து எல்லாமே ஸ்பெஷல் தான் சொல்ல போனால், செட்டிநாடு சிக்கன், கடாய் சிக்கன், பிரியாணி அது எல்லாருமே வடி பிரியாணி போடுவாங்க. நாங்கள் தம் பிரியாணி தான், இதுவே வடி பிரியாணியை போட்டு நம்ம பல பல பலன்னு காமிக்காமல் தம் பிரியாணி போட்டு விதவிதமான சத்து அதில் அடங்கியிருக்கோம் தம் பிரியாணி பொறுத்தவரையிலையும். அதனால் ஆரம்பத்துட்டு ஏற்றி கேட்டு தம் பிரியாணி தான் நம்மளுக்கு பாட்டி ஆர்டரு நம்ம கூப்பிட்டு கொடுக்கானா வெளியில் போய் கொடுத்தான்னு வச்சுக்கோங்க. இப்போ சுருக்கமாக 100 பேர் சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு இலைக்கு குறைஞ்சது வெளியில் ஒரு இலைக்கு டிஃபனாக இருந்தால் ஒரு 80 ரூபா 100 ரூபாய்க்கு மேலே தான் வரும். நாங்கள் வந்து 50 ரூபா 55 ரூபாயில் எல்லா விதமான சுவீட்டோடு கொடுக்குறோம். அதே மாதிரி இங்கே வர கஸ்டமருக்கும் டெய்லி பக்கத்தில் மெயினாக நாங்கள் ஹாஸ்பிட்டல் நம்பி இருக்கிறதுனால அவங்க மன கஷ்டத்திலேயே இதில் வருவாங்க. நாங்கள் டெய்லி காலையில் இலையில சுவீட்டு, காலை மதியம் இலையில சுவீட்டு வைக்காமல் வைக்கிறதே இல்லை. அது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்தவரையிலையும் இங்கே இங்கேயிருந்து இஎஸ்ஐலாம் வந்து அவங்களுக்கு காட்டுறதுனால இங்கே இங்கேருந்து வர்றாங்க. இங்கே வந்து ஒரு 15 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து ரெகுலர் கஸ்டமர் தான். நீங்கள் அரை பேர் எல்லாம் வெடிக்க பார்ப்பாங்க, ஒரு டைம் வெடிக்க பார்த்துட்டுருப்பாங்க. இருந்தாலும் பார்ப்பாங்க, அதில் சில பேர் பராமப்பட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருவாங்க. அதையும் சமாளித்து அவங்க வந்து பார்ப்பாங்க, நேரடியாக உள்ள சுகாதாரமாக இருக்கா சுத்தமாக இருக்கா பார்ப்பாங்க. எல்லாமே பார்த்துட்டு எல்லாம் நல்லா இருக்குது நீட்டாக இருக்குன்ட்டு தான் போவாங்க. அதனால இது பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கடையில் எவ்வளோ பேர் வேலை செய்யணும்? நம்ம கடையில் ஒரு குறைஞ்சது ஒரு முதல்ல பண்ணிக்கிட்டு இருந்தால் முதல்ல 30 பேர் 40 பேர் வேலை பார்த்தாங்க. இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணி கொரோனா காலத்தில் ரொம்ப இதாகி இப்போ கம்மி பண்ணி ஒரு 15-20 பேருக்குள்ளே நான் பண்ணி நடந்துகிட்டு இருக்கேன். காலையில் 6 மணிக்கு டிஃபன் ஆரம்பித்தா நைட்டு 11 மணி வரையும் அளவுடு. அதுக்கு மேலே வர்ற போக்குவரத்து இந்த கேட்டிருக்கனால பார்சல் கட்டி வச்சு ஒரு 11:30, 12:30, 1:00, 5:00 சூடாக போட்டு கொடுத்து பண்ணிக்கிறேன். 9444-5251-22 இன்னொரு நம்பர் இருக்கு 8825-99-3775. இந்த ஒத்துழைப்பு இந்த கஸ்டமருக்கு அவங்களுக்கு குறையே நம்ம நிவர்த்தி பண்ணி கொடுக்குறோம். இதுவரையும் 100 பேர் சாப்பிடுவாங்கன்னா 75-85 பேர் அவங்க கூப்பிட்டு நம்மளை சொல்லிட்டு போறாங்க, நம்ம அவங்களுக்கே இல்லை இது மாதிரி நான் சாப்பிட்டது இல்லை அப்படின்னு. அந்த அந்த வேடிக்கையை பார்த்து அந்த சந்தோஷத்தை தான் நாங்கள் அடைச்சிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் வீட்டு சாப்பாடு மாதிரி சப்ளை பண்ணுவோம். ஆமாம் ஆமாம், நம்ம மசாலா பொட்டியில் நம்ம தனியாக வீட்டிலேருந்தே தனியாக நம்ம மசாலா பொட்டி கடையில் இல்லாமல் வீட்டிலேருந்தே நம்ம வீட்டு சமையலுமே அதுபோல் அவங்களுக்கும் வீட்டு சமையலாக கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் வீட்டிலேருந்து மசாலெல்லாம் அரைச்சி வீட்டிலேருந்து வந்து தான் நம்ம எல்லாத்தையும் அறிவித்தாங்க. குடும்பமும் வந்து எல்லாம் சாப்பிட்டு
ஆமாங்க, குடும்பத்தோட தான் வருவாங்க, எல்லாமே குடும்பத்தோட வந்து சாப்பிடுவோம். வெஜ்ஜு தனி, நான்வெஜ் தனி. ஆனா இங்க வந்து சர்வீஸ் வந்து எல்லாமே ஒண்ணு. நாங்க தான் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆரஞ்சு அது 20 வருஷமா இருக்கு, 20 வருஷமா கடை இருக்குதுங்க. ஆமா, இப்போ தான் அந்த வெரைட்டி ஐட்டம் தான் போட்டிருக்கோம். இந்த மீன் குழம்பு, இறா, இறா தூக்கு, காடை, எல்லா ஐட்டமே இருக்கோம். குடும்பம் குடும்பம் வந்து சாப்பிடுவாங்க அங்க. ஆமா, அங்கே வந்து தேவைக்கேத்தாப்புல இப்போ 100 ரூபானா பாதி கூட 50 ரூபாயோட நாங்கள் கொடுப்போம். ஆமாம், 50 ரூபாய் கூட வாங்கி சாப்பிடுவாங்க. ஆமாம், அந்த மாதிரி முழுசாக தான் அப்படின்லாம் கிடையாது. ஆமாம், 50 ரூபாய் கேட்கறவங்க கொடுப்போம். அந்தந்த பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல நான் பண்ணுவேன். சாப்பாடாக அரை சாப்பாடு கேட்டால் கூட கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுப்போம். இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால இவ்வளோ கூட விலை கம்மியாக கொடுக்குறோம். பிரியாணியா, பிரியாணி 90 ரூபாய்க்குறோம். சில கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்க வந்தால் ஒரு ஹாஃப் குவார்ட்டர் கேட்டால் கூட அதை கொடுத்துருவோம் நாங்கள். அந்த மாதிரி நம்ம ரைஸ் கூட சரி, நம்ம குறைஞ்ச விலைக்கு கொடுத்துட்றோம் நாங்கள். நம்ம அந்த ஏழை இந்த ஹாஸ்பிட்டலுக்காக தான் இந்த இவ்வளோ இது. ஆமாம் ஆமாம், சேவை மாதிரி தான் விட்டாங்க. வியாபாரம் கூட இல்லாமல் ஓரளவுக்கு சேவை மாதிரி இது. ஆமாம், எல்லாமே மன திருப்தியோட, மன திருப்தியோடு வாங்கி சாப்பிடுவாங்க. ஆமாம், மற்ற கடையெல்லாம் அந்த ஃபுல்லு ஃபுல்லாக தான் கொடுப்பாங்க. நாங்கள் ஆஃப் கேட்டால் கூட குறைச்சி கூட கொடுத்துருவோம் நாங்கள். அந்த மாதிரி சில விஷயம்லாம் இது பண்ணுவாங்க. மறுபடியும் மறுபடியும் வருவாங்க இங்கே. நீங்களே இப்போ 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், டெய்லி வர்றவங்களே இங்கே வந்து சாப்பிடுவாங்க இங்கே வந்து. ஆமாம், இன்னைக்கு வந்து நாளைக்கு வராமல் இருக்கிறது அதெல்லாம் கிடையாது. டெய்லி வர்றவங்களே தினம் கஷ்டமாக எங்களுக்கு அதிக பேர் இருப்பாங்க. இதை விட இரவில் வந்து ரொம்ப பேர் வருவாங்க. ஆமாம், இரவில் காரில் வந்து நின்று சாப்பிட்டு போவாங்க. தினம் கஷ்டமாக எங்களுக்கு. ஆமாம், கூகுள் பே பண்ணுறது எல்லா வசதியும் நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள். ஆமாம், எந்த குறையும் இல்லாமல் ஏதோ கரெக்டாக முறையாக பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். ஃபாஸ்ட் மூவிங் தான் அந்த ஐட்டம். அந்த ஐட்டம் நல்லா சேல்ஸ் ஆகும். குழம்பு வகைகள் நல்லா சேல்ஸ் ஆகும். மீன் குழம்பு, நண்டு குழம்பு, இறா குழம்பு, குழம்பு வகைகள் அதிகமாக மூவிங் ஆகும். இரவு வந்து ரைஸு, சிக்கன் ரைஸு, பன்னீர் ரைஸு, மஷ்ரூம் ரைஸு, இந்த மாதிரி போகும். சில்லி சிக்கனு இல்லாமல் எல்லா ஐட்டமும் இரவு நல்ல வியாபாரம் ஆகும். மத்தியானம் சாப்பாடு, சாப்பாடு பாட்டி ஆர்டர்லாம் பண்ணுறோம். ஆமாம், பாட்டி ஆர்டர்லாம் பண்ணுறோம். என்ன திருமணத்துக்கு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் நாங்கள். ஆமாம், அது என்றைக்கு எவ்வளோ நாள் வரும் அது பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஆமாம், முழு கவனம் எங்களுக்கு இதில் கடையில் இது பண்ணிப்போம். பாட்டி ஆர்டர் வந்து அது என்றைக்கு எவ்வளோ நாள் வந்து நாங்கள் நல்லமாக செஞ்சு விடுவோம். கிச்சன் தனியாக இருக்குது. ஆமாம், தனியாக அங்கே பெரிய இடம் இருக்குது கிச்சன் வந்து. இது வந்து கடைக்கு மட்டும் அது வச்சுருக்கோம். ஆமாம், எங்கள் கடையில் வந்து ரொம்ப சுகாதாரமாக சுத்தமாக இருக்குது. ரோட்டு சைடில் கடை வந்தாலும் ரொம்ப நான் ஷோகேஸ் வச்சு சுகாதாரமாக வச்சுருக்கோம் நாங்கள். எல்லாமே சுத்தமாக இருக்கும். அது தினம் வந்து 2-3 தடவை கழுவி விடுறோம் கடையை. ஆமாம், இலையில தான் உணவு போடுறது. இலையில தான், பிளாஸ்டிக் அந்த இதெல்லாம் கிடையாது. இலையில தான் உணவு சப்ளை பண்ணுறோம் நாங்கள். ஆமாம், குழந்தைகள் முதல்ல எல்லாருமே விரும்பி இங்கே சாப்பிடுவாங்க இங்கே. ஆமாம், இதுவரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் யாரும் பண்ணது கிடையாது. ஏன்னா அந்த இலையில இல்லைன்னா கூட இலையை வாங்கிட்டு வந்து இலையை சப்ளை பண்ணோம் தவிர பிளாஸ்டிக்கில் வச்சு விரிச்சு வச்சு வியாபாரம் பண்ணுறது அது கிடையவே கிடையாது. தண்ணி வந்து கேன் வாட்டர் தான், சுத்தமாக இருக்கும். ஆமாம், அதாவது நீங்கள் ஒரு ட்ரிப் வந்து பாருங்கள், எங்கள் கடையில் வந்து சாப்பிட்டு பாருங்கள். ஆமாம், எந்த குறையும் நீங்கள் சொல்ல மாட்டேங்க. புரோட்டாவும் அதே மாதிரி புரோட்டாவும் நல்ல பெரிய சைஸாக இருக்கும். மற்ற இடத்துல சேர்வாக கொடுப்பாங்க. நாங்கள் வந்து புரோட்டாவுக்கு வந்து செட்டிநாடு குழம்பு கொடுக்குறோம். செட்டிநாடு கிரேவி கொடுக்குறோம் தனியாக, பெசலாம். ஆமாம், செட்டிநாடு எந்த கிரேவி கொடுப்போம். புரோட்டாவுக்கு வந்து இந்த கிரேவி கொடுப்போம், செட்டிநாடு கிரேவி. மற்ற இடத்துல சேர்வாக கொடுப்பாங்க, நாங்கள் வந்து செட்டிநாடு கிரேவி கொடுக்குறோம். அது வந்து விலை எப்பவும் செய்கிறது ரொம்ப செலவு அதிகம்தான். ஆனால் நாங்கள் செட்டிநாடு கிரேவி கொடுக்குறோம் நாங்கள் மற்ற கடையோட. நீங்கள் ஒரு தடவை வந்து சாப்பிட்டு பாருங்கள். காலையில் டிஃபன் இருக்குது, இட்லி, தோசை, பூரி, பொங்கல் வடை, பூரி, சப்பாத்தி எல்லாமே இருக்குது. சப்பாத்திக்கு சேர்வா இருக்குது, சேர்வா இருக்குது, வெஜ்ஜு குருமா இருக்குது. மத்தியானம் வந்து வெஜ்ஜி சாப்பாடு இருக்குது. ஆனால் சாப்பாடுக்கு நண்டு குழம்பு வந்து எல்லாமே, மட்டன் குழம்போ எல்லாம் அதுக்கு சார்ஜ் பண்ணுறது கிடையாது. தனியாக சாப்பாடு வந்து 80 ரூபா தான். ஆனால் அதுக்கு தனியாக மட்டன் குழம்புக்கு நண்டு குழம்புக்கு சார்ஜ் கிடையாது. அது தனியாக கொடுத்துருவோம் நாங்கள், நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துட்றோம். அந்த இரவில் வந்து சிக்கன் ரைஸ், எக் ரைஸ், வெஜ் ரைஸ் எல்லாமே நல்ல இருக்கும். பன்னீர் ரைஸு, வெஜ்ஜி வெஜ்ஜி வேணாங்கன்னா பன்னீர் ரைஸ் கொடுப்போம், மஷ்ரூம் ரைஸ் கொடுப்போம். இல்லை வெஜ்ஜி ஐட்டத்தில் இருக்குது. எல்லாருமே எல்லா வகையுமே விரும்பி சாப்பிட்றாங்கன்னா இது. ஆமாம், நீங்கள் ஒரு தடவை வந்து சாப்பிட்டு பாருங்கள் என்ன வேணும்னு சொல்லலாம் நீங்கள்.